சிரிப்பு கலாட்டா சிரிப்பு, இது ஒரு கலாட்டா குடும்பம். நல்லா பாத்துக்கோ, பொண்ணு பிடிச்சிருக்கா? சிம்பாலிக்கா சொல்லணும்னா கண்ணுக்குட்டியை விட பசு எவ்வளோ பெட்டர். ஆனா நீங்க பசுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதே. ஏன் முட்டிடுமா? பசு ஆம்பளை, பசு பொம்பளை, காளைதான் ஆம்பளை. எங்க வீட்டுல காளைதான் பசு. என்னங்க குழப்பறீங்க? அது இவங்க புள்ள இருக்கார, அவர் பேர் பசுபதி, இந்த வீட்டு காளை. முடியலப்பா. என்னப்பா அது, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அராஜகமான குடும்பமா இருக்கும் போல இருக்கே. அராஜகமா கணேஷ், ரெண்டு விளம்பர இடைவேளை போயும் அடி ஓயலையே. அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா, நீ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கையில கால விழுந்து எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன் கணேஷ். அவங்கள திருத்தறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் சொன்னேன்டா. வேணாம்ப்பா. ஐயா தெய்வமே, உன் கால் எங்க இருக்கு? அதே இடத்துலதான். மறுபடியும் புலி வாயில தலைய விட சொல்லாதப்பா. அப்போ என்ன கல்யாணம் கட்டிக்க சொல்றியா? கட்டிக்க. அதுலடா, அடிபட்டவனுக்கு தானே வலி தெரியும்னு சொல்ல வந்த. நீ போய் அடி வாங்கு. நீ தானே ஆபாச சங்கம் வச்சிருக்க. முழுக்க சொல்ற. சரிடா, அதான் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம், அதுக்கு தலைவரா இருந்துகிட்டு அட்வைஸ் மட்டும் பண்ணுவியா? நீ அந்த வீட்டுக்கு போ. என்ன மாதிரி அடிபட்டு உதப்பட்டு முடிஞ்சா எழுந்து வா. சவால் விடுறியா? ஓகே போறேன். அந்த வீட்டு அட்ரஸ் என்ன கணேஷ்? கொடுத்த அடியில அட்ரஸ் எங்கேயோ தவற விட்டண்டா. வேணா ஒண்ணு பண்றேன், நாளைக்கு நானே உன்னை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியா? உன்னை தெரு முனையில விட்டுட்டு நான் ஓடி வந்துடுறேன். நினைக்கிறேன். ஒரு தடவை எங்க ஊர்ல டோபி துணியெல்லாம் வெளுத்து வச்சிருந்தார், அதை நான் பால்னு நினைச்சிட்டேங்க. அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. ஆனா நான் நம்பிட்டேனே. அதாங்க என்னோட பலகீனமே, யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவேங்க. இப்ப நீங்க எங்கிட்ட வந்து நான் ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேங்க. என்ன தம்பி இப்படிப்பட்ட அப்பாவியானா? கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறது தப்பாங்க. தப்பே இல்லை தம்பி. உன்னைக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கே, உன்னை பார்த்தா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும். உங்களுக்கே வருது இல்ல? என்ன தம்பி, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வருது இல்லையா? வருதா இல்லையா? தோணுதுப்பா. தோணுது இல்ல. என் மேல அன்பு செலுத்தி என்ன தன்னோட முழு கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடிய ஒரு பொண்டாட்டி வேணும்னு நான் ஆசைப்படுறது தப்பாங்க. தப்பே இல்லப்பா. உங்களுக்கு புரியுது சார், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலியா பேசுறாங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு புருஷனா தூ அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. நீங்க திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேனே. இல்ல, சிவாஜி ஒரு வசனம் பேசுவாரு, சக்தி இல்லையே சிவமில்லை அப்படிம்பாரு. அந்த ஒரு வசனத்துக்காகவே அந்த படத்தை நான் 1008 தடவை பார்த்தேன் ஐயா. நிஜமாவா? ஆபரேட்டர் என்னோட ஃப்ரெண்டு. அப்படிப்பட்ட கொள்கை இருக்கிறன்னா என்ன அடக்கி ஆளக்கூடிய ஒரு பொண்டாட்டி கிடைக்கலையேங்கிற ஒரே ஒரு வருத்தத்துல சோகத்துல தற்கொலை பண்ணிக்க வந்துட்டேயா. தம்பி, நீ இந்த பாழுங்கணத்துல விழக்கூடாதுப்பா. வேற பாழுங்கணத்துல தள்ளி விடுறேன் சொல்றீங்களா? இல்லப்பா, தெய்வம் வந்து தற்கொலை பண்ணிக்க இருந்த என்னையும் காப்பாத்திட்டேன். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லையா. தம்பி, நாளை காலையில 9:30 இந்த விலாசத்துக்கு வா. இந்த அட்ரஸ்ல என்னங்க இருக்கு? நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்காக அங்க காத்து இருக்குதுப்பா. என்னையா சொல்றீங்க? நீ அடிபட்டு உதப்பட்டு அடிமையா சந்தோஷமா வாழக்கூடிய புருஷன் மேல உனக்கு அங்க காத்து இருக்குதுப்பா. ஐயா நிஜமா ஐயா சொல்றீங்க? என்ன நம்புப்பா. நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம். காலையில 9:30 கண்டிப்பா வந்துடுறேன். வந்துடுப்பா. ஐயா வந்துடு. கற்பகம், நீ எதிர்பார்த்த மாப்பிள கிடைச்சிட்டான். நாளை காலையில கமிஷன ரெடியா எடுத்து வை.
என்ன கணேஷ், குளிச்சிட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது சாமி கும்பிட்றேன் குளிச்சிட்டியான்னு கேட்குறிய? இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? நானா அப்படியே பேண்ட் ஷர்ட் மாட்டிக்கிட்டு போத்தின் தூங்க போறேன். என்னடா விளையாடுறியா, வெளில போறேன்? அதில் பாவம், ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு கேட்க வந்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வெளில கிளம்பும் போது கழுதை ஏத்தாப்புல வந்தால் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. உதைப்போம் ஒன்று பத்தியா ப்ரூவ் பண்ணுறிய. ஏன்ப்பா என்ன இந்த பழைய பேலன்ஸ் என்ன ஆச்சு? டே, உனக்கு நான் எப்படி பேலன்ஸ் கொடுக்கணும்? அதான்ப்பா, நான் ஒரு வீட்டுக்கு பொண்ணு போக போய் என்னை பிரட்டி பிரட்டி எடுத்தாங்களே, அந்த மேட்டர் சொன்னாடா பாவி. உதவாயினதே இவ்வளோ பெருமையாக சொல்கிற ஆள் நீ ஒத்தனா தான் இருக்கணும். அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னல. ஆமாம், பார்க்கலாம். ஏ ஐம் சாரிடா, நான் இப்போ அம்சா விஷயமா அர்ஜென்டாக வெளில போயிட்டுருக்கேன். ஒரு ரெண்டு நாளில் இந்த மேட்டர் அட்டன் பண்ணுறேன். ரெண்டு நாளா? அடி வாங்கினதே மறந்து போயிடும். அப்போ நீ ஒன்று பண்ண, என்ன மறுபடியும் அந்த வீட்டுக்கு போ, மறுபடியும் உதவாங்க, ஞாபகம் இருக்கும். ரெண்டு நாள் கழிச்சே போகலாம். அதான் போ. எங்க இந்த பையனை இன்னும் காணோம்? இவனை நம்பி வாக்கு வேற கொடுத்துட்டேன், என்ன பண்றானோ தெரியல. அதே வாங்க தம்பி வாங்க. என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? மன்னிச்சுக்கங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. நான் நேற்றுக்கு தற்கொலை பண்ணிக்க போறதா தீர்மானிச்சேன் இல்லையா, அதனால எல்லாருக்கும் பாக்கி வச்சுட்டு விட்டேன். இன்னைக்கு பொழைச்சோடனே எல்லாம் கேட்க வந்துட்டாங்க, அதான் சால் ஜாப் சொல்லிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வா உள்ள போகலாம். ஒரு நிமிஷம் இங்கே இரு. ஏங்க என்ன இங்கே நிற்க வைக்கிறதுக்கு, அங்கேயே நிற்க வச்சுருக்கலாம்ல? இல்லைப்பா, நான் உள்ளே போய் அம்மாவுடைய மூடை பார்த்துக்கிறேன், அப்புறம் நீ உள்ளே வரலாம். அம்மா, அம்மா, நமஸ்காரம்மா. என்னையா வெளியில் யாரோட பேசிட்டு இருந்த? நமக்கு தெரிஞ்ச பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனை வெளியே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். வர சொல்லு. அப்புறமா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் என்று சொல்லிட்டீங்க. நானும் அதுக்காக வெயில் மழைன்னு பார்க்காம, ராவு பகல்னு பார்க்காம, ஆட்டோ டாக்ஸி லாரி பஸ்ஸு ஃப்ளைட்டு ட்ரெயின் எல்லாத்துலையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்படிதானே? உங்களுக்கு கமிஷன் உண்டு. தேங்க்ஸ்மா. நீங்க சிரிச்சிங்களா, அதான் ஃபிளாஷ் அடிச்ச எஃபெக்ட் வந்திருக்கு. ஐயோ, மறுபடியும் ஃபிளாஷ். உண்மையா சொல்ற? எனக்கு அதிகமா பொய் சொல்லி பழக்கமே இல்லைங்க. ஐயோ சிரிக்கிறீங்களே, உங்க கன்னத்துல விழுற குழி இருக்கு பாருங்க. இந்த கடவுள் ரொம்ப மோசங்க. ஏன் தம்பி அப்படி சொல்ற? நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஐயோ நீங்க சிரிக்கிறீங்களே, நான் மாத்திரம் ஒரு கவிஞனா இருந்தா உங்க சிரிப்புக்காகவே ஒரு டைட்டில் சாங் எழுதியிருப்பேங்க. இந்த சிரிப்புக்காக நான் ஒரு ஓவியனா இருந்தா மோனாலிசம் ஓவியம் வரைஞ்சி அப்படி ஒரு கட் அவுட் வச்சிருப்பேன். நான் ஒரு போட்டோகிராஃபரா இருந்தா ஐயோ இது இந்த ஆங்கிள் ஒரு போட்டோ எடுத்திருப்பேங்க. ஐயோ சிரிச்சு சிரிச்சு கொல்றீங்கம்மா. நான் உங்களை மறுபடியும் எப்பம்மா தரிசனம் பண்றது? ஏன் தம்பி அப்படி கேட்குறேன்? உனக்கு எப்பெல்லாம் என்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தாராளமாக நீ என் வீட்டுக்கு வா. நான் வீட்டு வாசலில் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுறேம்மா. ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? பக்கத்தில் தாம்மா, கற்பகாம்பாள் காலனி. கற்பகாம்பாள் காலனியா? பிடிக்கலன்னு சொல்லுங்க, மாத்திரேன். இல்லை தம்பி, என் பேர் கற்பகம். தெய்வமே தாயே. இல்லைப்பா, வளையல் எடுக்கல, தொட்டு கும்பிட்டேன். அட பாவி, சைக்கிள் கேப்பில் லாரியே ஓட்டுறானே. அம்மா நீங்கள் ஒரு ராட்சசி, அடங்காத புடாரி, பேய், பிசாசு அப்படின்னு சில பேர் சொல்றாங்கம்மா. யாரு அப்படி சொல்லுது? நான் சொல்லுவேனாமா. பாத்தீங்களா நீங்க எவ்வளவு சாந்தமா பிஹேவ் பண்றீங்க. இவர் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேம்மா. ஐயோ தம்பி, நான் எப்பப்பா இதெல்லாம் சொன்னேன்? சொல்லணுமா? சொன்னாதானா? இவர் முகத்துல பாருங்க, சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. மறுப்பா தம்பி தமாஷ் பண்ணுது. ஏங்க இந்த தம்பியை அழிச்சிட்டு வர்றதுக்கு ஆட்டோலையும் சைக்கிள்லையும் கார்லையும்? போதும் போதும், உனக்கு கமிஷன் உண்டு. அவங்க அப்படி நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குமா? நெருப்பு கிட்ட போற குழந்தைய தாய் கண்டிக்கிற மாதிரி, சரியா படிக்காத மாணவனை வாத்தியார் கண்டிக்கிற மாதிரி நீங்க கண்டிக்கிறீங்க. அது நல்லதுதான்னு சொல்ல வந்தேம்மா. வெரி குட், நீதான்ப்பா என்ன கரெக்டா புரிஞ்சிருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
பேசாம நீ நம்ம வீட்லயே தங்கிடு. ஐயோ என்னங்க அப்புறம் ஏன் கதி? சி வாய முடியா. என்னங்க இது சமயக்காரனுக்கெல்லாம் இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க? இது சமயக்காரன் இல்ல, தோட்டக்காரனா? இல்லப்பா, வேலைக்காரனா? பாத்தியா நீ யாரோ அதை தவிர மத்ததெல்லாம் தம்பி கரெக்டா சொல்லிட்டு இருக்கே. தம்பி சும்மா இருங்க. சரிங்க, நானே சொல்றேன், நான் இவங்களுடைய பொண்டாட்டி. இல்ல இல்ல, அது வந்து நான் வந்து இவங்களுடைய புருஷன் அப்படின்னு சொல்லாங்களா? நீங்க சொல்ல வேணாங்க, எனக்கே புரிஞ்சு போச்சு. என்னங்க இது? அவர் என்னப்பா பண்ணுவாரு? புருஷன் பண்ண வேண்டிய வேலையை பார்ட் டைமாவும் பொண்டாட்டி பண்ண வேண்டிய வேலையை ஃபுல் டைமா பண்ணதுனால வந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். குளிக்கலீங்களா? தம்பி நான் எப்போ குளிச்சிட்டு வந்தேன்? எப்போ குளிச்சா போருமா? அன்னைக்கே குளிக்கணுங்க. ஐயோ தம்பி, என்ன நான் குளிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, கண்டுபிடிச்சேன். ஒத்துக்க ஒத்துக்க தம்பி, வழி வழி போற. எங்க எங்க ஓடுறாங்க? தப்பா என்னப்பா? யோ நல்ல வேளமா, பால் பொங்கிடுச்சு. ஆனா கேஸ் யாரோ ஆஃப் பண்ணாத வந்திருக்காங்கம்மா. நீங்க மட்டும் சமய கட்டுக்குள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அட பாவி மனுஷா, கேஸ திறந்து விட்டு என்ன சாகடிக்கலாம் முடிவு பண்ணிட்டே நீ? என்னங்க அதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். வேற ஐடியா வச்சிருக்காரு நினைக்கிறேன். தம்பி உனக்கு புண்ணியமா போட்டோம், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் கிளம்பட்டுங்களா? நல்லதுப்பா. நான் கிளம்புறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாம்மா? ஐயோ நான் அப்படியும் சொல்ல வரலப்பா. சரிம்மா, கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சு கூடாது. இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாகவா இருக்கீங்க? இல்லை தம்பி, இப்போ நாங்கள் கொஞ்ச நேரமாக தனியாக இருந்தோம், நீ வந்துட்ட. மற்றவங்களாம் வெளியே போயிருக்காங்க. அப்படியா? சரிம்மா, நான் நேற்றுக்கு காலையில் 7 மணிக்கு கிளம்பி இன்னைக்கு காலையில் வரைக்கும் மந்தவழியிலேருந்து மேல்மருவத்தூர் வரைக்கும் 107 அம்மனை மூச்சு வாங்க தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். 108வது அம்மனை பார்க்க முடியலையேங்கிற ஒரு குறை இருந்தது. உங்களை பார்த்தோன்னு அது போயிடுச்சுமா அம்மா? இருக்கட்டும்ப்பா, நீ நாளைக்கு கரெக்டாக 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துரு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைம்மா? அது ஒண்ணும் இல்லை தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு புருஷன் வேலை காலியா இருக்கு, அதுக்கு ஒன்னு அப்பாயின்மெண்ட் இல்லாமான்னு யோசிக்கிறாங்க. நான் ரெடிம்மா, நான் ரெடி. இல்ல தம்பி, சரி நீ நாளைக்கு கரெக்டா வந்துரு, நான் யோசிச்சு வைக்கிறேன். வரேம்மா. அம்மா இருடா. வரேம்மா. யோ புரோக்கர், இன்னைக்கு தான் நீ வாழ்நாளே ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணிருக்க. இந்த சங்கர் பையனை கொண்டு வரதுக்குள்ளற. ஓ, பையன் பேர் சங்கரா? இல்லையா பின்ன, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ராத்திரி பகல் பார்க்காம, பகல் ராத்திரின்னு பார்க்காம. அப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு பையன் மட்டும் வந்தா போதும், நீ வர வேண்டாம். வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. கரெக்டா சொன்ன டைத்துக்கு வந்துட்டீங்களே. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காரு. இல்ல நீங்க உட்காருங்க. சரி சரி. ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க தம்பி. நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது தலைவலிக்கு கண்ணாடி போடுவாங்க, நீங்க தலைக்கே கண்ணாடி போட்டிருக்கீங்களே. தம்பி, இந்த வீட்டில் என் கண்ட்ரோல் இருக்கிற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். அதையும் இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு கெடுத்துறாதீங்க. கூப்பிடுறேன் வாசு. வாசு முதல் சந்திப்பு இல்லையே, அவளோ நீயாங்கறா?
நீயும் நீயாங்கற அது என்னங்க இது? முதல் முறையா ரெண்டு பேர் சந்திக்கும் போது ஹலோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க என்ன பார்த்து நீயா அப்படின்னாங்க, நான் பதிலுக்கு நீங்களா அப்படின்னு. வணக்கங்க. ஓஹோ அப்படியா? அப்படிதாங்க. பாசு இங்க வாமா. என்னம்மா? இவர் தான் நான் உனக்கு பாத்திருக்க மாப்பிள. அம்மா நீ எதுவும் பேசக்கூடாது. அடுத்து நீ சந்திக்க போறது பசு. பசு பசு ஏங்க பசு எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு நம்மளே மாட்டுக்கொட்ட போயிடலாம். ஐயா தம்பி, பசுங்கிறது என் பையன், ஃபுல் நேம் பசுபதி. அது என்ன உன் பையன் என் பையன்? சரி உங்க பையன். பசு பசு நீயா? நீங்களா? என்னப்பா இது? அவனும் நீயாங்கறா, நீயும் நீயாங்கறா. ஏங்க அவர் தானே முதல்ல நீயானாரு, அதான் பதிலுக்கு நான் நீங்களான். தப்பு என்னன்னு மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்லப்பா, இந்த மாதிரி ஒரு ஆம்பளையே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. அக்கா என்னக்கா அது, இந்த வீட்டுல எந்த கூட்டம் நடந்தாலும் நான் கலந்துக்கவே மாட்டேன்றீங்க. நீயா? என்னப்பா இந்த தடவை நீயான்ட? நான் முந்திக்கினேங்க, தப்பு என்னன்னு மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்லப்பா. அடப்பாவி உட்டா என்னையே மிஞ்சிருவான் போல இருக்க இவன். நான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி, நீ தான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு. அம்மா நீ சும்மா ரெடி, நீ கிளம்புப்பா, நான் மத்தவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் வேணா இருந்து பேசிட்டு போட்டாங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்க யாரும் பேச கூடாது. நீ கிளம்பு. அம்மா வந்துட்டேம்மா. நீ போறப்படு. வரேங்க வரேங்க வரேன். அம்மா வரேம்மா வரேன். அம்மா ஒரு ஃப்ராட், சரியான கேடி. அவனை போய் நம்பிட்டு இருக்கீங்க? அக்கா அவனை நம்பாத, அவன் வெகுளி மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்துறான். அவன் உண்மையிலே மோசமான ஆளாக்கா. அம்மா இவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவன் ஒரு பயங்கரமான ஆளு. என்னக்கா நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, அவன் ஒரு பக்கா ஃப்ராடு. என்னங்க நான் சொல்றேனேன்னு கோவப்படக்கூடாது. இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் அந்த பையனை பத்தி சொல்றாங்க. ஒரு ஃப்ராடை பத்தி இவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா பாம்பின் கால் பாம்புகளுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. மாமா அது கொஞ்சம் உங்க முடிவை மாத்திக்க கூடாதுங்களா? நீ 1000 சொன்னாலும் சரி, என் முடிவு மாத்திக்க நான் தயாரா இல்ல. போய் காஃபி கொண்ட போயா. மாமா எனக்கு ஒரு டீ. அக்கா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அது மாதிரி வாசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவேணா. என்ன வாசு? வாசு சொன்ன பேச்சு கேட்டு அடங்கி நடக்க என்னோட பெட்டர் சாய்ஸ் யார் இருக்கா? எனக்கே கட்டி வச்சிரேன். ஐயோ வாசு அங்க பாரு. அப்பா! ஐயோ அம்மா அப்பாமா! பைத்தியம், இப்பதானே உங்க அப்பா காஃபி எடுத்து கிச்சன் போயிருக்காரு. ரோட்ல இருக்க எவனையும் பார்த்த அப்பாங்கிற? அதான் உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஃப்ராடை பார்த்துட்டு அவன் தான் இவன் குழப்பிக்கிட்டு இருக்க. அம்மா குழப்பம் எனக்கு இல்லை, உனக்கு தான். நம்ப மாட்டேங்கிறியே. சரி என் கூட வா, இவன் தான் அவன்ட்டு நானே உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். வாசு சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம இப்போயே போகலாம். சரி உன் திருப்திக்காக நான் வரேன், கிளம்பு. என்னங்க என்னங்க என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். என்ன? நானும் உங்க கூட வரலாங்களா? நீ எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த எங்க வீட்டு பிள்ளை சினிமாக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருக்க ரெண்டு பேரை நான் பார்த்ததே இல்ல, அதான் உங்க கூட வந்து பாக்கலாமா? வந்து தொலை. இது ஒரு கலாட்டா குடும்பம். கலாட்டா சிரிப்பு, கலாட்டா சிரிப்பு.